நான் வந்து இந்த ஸ்டோரியை சொல்கிறதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் இந்த ஆன்லைன் ஜாப் ஸ்கேம் வந்து ஸ்பாட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். இதில் என்ன ஒர்க் ஸ்பாட்னா வந்து அடுத்தடுத்து வர்ற கால்ஸில் வந்து அவங்க பேசுகிறது வந்து ரொம்ப ஹார்ஷாக வந்து மாறுது. அப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் லெட்டர்னு ஒரு காமெடி வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஆஃபர் லெட்டர் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு அது ஒரு ஃபேக்குன்னு. வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது ஸ்மார்ட் பண்ணுவது தாமல். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ, ஆன்லைன் ஜாப் ஸ்கேம். அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் வந்து எந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொல்ல கிடையாது, பட் இதில் வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலரான ஜாப் சைட்ஸ் வந்து நாக்ரி, லிங்க்டின், அப்புறம் வந்து ஷைன், மான்ஸ்டர், டைம்ஸ் ஆப், இந்த மாதிரி நிறையா சைட்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து ரொம்ப நாளாக என்ன பண்ணிகிட்ருக்காங்க பார்த்திங்கன்னா வந்து இந்த சைட்ஸ்லேருந்து நாங்கள் வந்து ப்ரீமியம் சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறோம், உங்களுக்கு ஜாப் டைரெக்டாக வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லி உங்கள் சில பேர்கிட்ட வந்து மணியை மட்டும் வாங்கிட்டு அப்புறம் வந்து ஏமாத்துறாங்க. இப்போ நான் சொல்கிற விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என் தம்பிக்கு ரியல் லைஃப்பில் வந்து நடந்தது. என் அண்ணாக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்குவாட்டி ஸ்கேம் நான் ட்ரை பண்ணிக்காங்க, பட் அவன் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுனால அவன் வந்து இல்லை வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டான். நான் வந்து இந்த ஸ்டோரியை சொல்கிறதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் இந்த ஆன்லைன் ஜாப் ஸ்கேம் வந்து ஸ்பாட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வர்ற மெயில் ஐடி, உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அந்த மெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா gmail.com வந்து இருக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாக்ரினா நாக்ரி.com வந்து வரணும், லிங்க்டின்னா லிங்க்டின்.com வரணும். இந்த மாதிரி வந்து என்ன கம்பெனியோ அந்த கம்பெனியோட அஃபிஷியல் மெயிலேருந்து வந்தால் மட்டும் அது வந்து ஒரு ஜென்யூன் ஜாபாக இருக்க முடியும். ஜிமெயிலில் வந்து யாராலும் மெயில் ஐடி க்ரியேட் பண்ணலாம், யாராலும் வந்து யாருக்கு வேணாலும் ஜாப் இருக்குதுன்னு சொல்லிட்டு மெயில் அனுப்ப முடியும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்பில் மெயில் ஐடி என்னென்னு வந்து செக் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலை நாங்கள் ஒரு கம்பெனிக்கு சொல்கிறதுக்கு வந்து இன்றைக்கி இவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா வந்து அது வந்து ஒரு ரெட் ஃப்ளாக். ஏன் சொல்கிறேன்னா வந்து கம்பெனிஸ் தான் வந்து இந்த சைட்டில் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு சில அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க, நம்ம வந்து கொடுக்க தேவையில்லை. ப்ரீமியம் சர்வீஸ் நீங்கள் ஆஃப் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து அப்டேட் பண்ணால் அந்த வெப்சைட்லேயே இருக்கும், அதில் வந்து போயிட்டு அப்டேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒருத்தங்க கால் பண்ணி நாங்கள் ப்ரீமியம் சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறோம்னு சொன்னாலாம் வந்து அதுக்கு வந்து மணி பே பண்ணாதீங்க. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வரிசையாக வந்து கால் பண்ணி இந்த அமௌண்ட்டை டக்குன்னு வந்து எங்களுக்கு போட்டு விடுங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இல்லைன்னா வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஜாப் இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு ஜென்யூன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்காது. ஏன்னா வந்து ஒவ்வொரு கம்பெனி எடுத்துக்கிட்டால் பல ஓப்பனிங்ஸ் இருக்கும். எந்த கம்பெனியும் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி எங்களுக்கு அமௌண்ட் கொடுங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவோம், நீங்கள் கம்பெனிக்கு வரணும் அப்படின்னா எந்த கம்பெனியும் வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எவ்வளோ கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது, அதை தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து உங்களை ஃபோன் பண்ணிலாம் வந்து கேட்டுட்ருக்க மாட்டாங்க. இப்போ வந்து என் தம்பிக்கு வந்ததை பற்றி வந்து சொல்கிறேன். 2 மந்த்ஸ் பேக் பார்த்திங்கன்னா என் தம்பிக்கு வந்து ஒரு கால் வந்துச்சு. இந்த பாப்புலர் சைட் நாக்ரி, லிங்க்டின், ஷைன், மான்ஸ்டர் ஜாப்ஸ், அப்புறம் டைம்ஸ் ஆஃப், இந்த மாதிரி ஒரு சைட்லேருந்து ஒரு கால் வந்துச்சு. எந்த சைட்டில் வந்து பர்டிகுலராக வந்து சொல்ல விரும்பல. அவங்க கால் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அசன்சரில் வந்து ஓப்பனிங் இருக்குது, நாங்கள் வந்து உங்களுக்கு லாகின் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஜாப் வாங்கித்தரோம், உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுறதுக்கு லாகின் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து லாகின் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2000 ரூபீஸ் பே பண்ணணுமா? இந்த மாதிரி வந்து எந்த கம்பெனி வந்து சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எந்த கம்பெனி போர்ட்டலில் வேணாலும் நீங்கள் போயிட்டு வந்து உங்களுக்கு வந்து லாகின் க்ரியேட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். யாரும் வந்து எங்களுக்கு வந்து 500 ரூபாய் கூட 1000 ரூபாய் கொடுங்கலாம் கேட்க மாட்டாங்க. இதில் என்ன ஒர்க் ஸ்பாட்னா வந்து அடுத்தடுத்து வர்ற கால்ஸில் வந்து அவங்க பேசுகிறது வந்து ரொம்ப ஹார்ஷாக வந்து மாறுது. 3வது காலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆப்ஷன் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க, நிறையா பேர் வந்து சைன் பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்படி நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துட்டு இந்த மாதிரி ஜாப் ஆப்ஷனிட்டி வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு வந்து என் தம்பியை வந்து திட்டுறாங்க. 5 இயர்ஸ் வந்தவங்களும் அசன்சரில் வந்து இனிமேல் வந்து ஜாபுக்கு வந்து ட்ரையே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. மிரட்டிட்டு நீங்கள் இன்னும் பே பண்ணால் உங்களுக்கு வந்து உங்கள் பிளாக்லிஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து தெரியும் இது வந்து ஒரு ஸ்கேம்னு, உடனே என் தம்பி சொல்லி பிளாக்லிஸ்ட் பண்ணால் பண்ணிட்டு விட்றா அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வந்து பயம் கொடுத்து வந்து உங்கள்கிட்ட மணியை வாங்கணும்னு வந்து பார்க்குறாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் எந்த கம்பெனியும் வந்து சொல்லவே மாட்டாங்க. எந்த கம்பெனியிலும் உங்களை வந்து பிளாக்லிஸ்ட்லாம் வந்து பண்ண முடியாது. நீங்கள் கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணும்போது எதாவது பண்ணி தப்புனீங்கன்னா உங்களை பிளாக்லிஸ்ட் பண்ணுவாங்க. பட் இவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு வந்து ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் வந்து வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் 3 மந்த்ஸ் கேப் இல்லை 6 மந்த்ஸ் கேப் மட்டும் மறுபடியும் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்களை பிளாக்லிஸ்ட் பண்ணிடுவோம், இனிமேல் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது அப்படின்னா வந்து எந்த கம்பெனியும் சொல்ல மாட்டாங்க. இது வந்து ஃபஸ்ட் இன்சிடென்ட். சரி, இதுதான் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த இன்சிடென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து இந்த சைட்டில் வந்து நாங்கள் ப்ரீமியம் சர்வீஸ்க்காக கால் பண்ணுறோம்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே, நான் வந்து நல்ல சைட்னால வந்து ஓகே நீ அட்டன் பண்ண என்ன சொல்கிறாங்கன்னு பாரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வந்து சொன்னாங்கன்னா இன்டர்வியூ வந்து நாங்கள் ஷெட்யூல் பண்ணுறோம், நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஓகே நீ ட்ரை பண்ண அப்படின்னு வந்து நான் சொன்னேன். இப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு வந்து HCL IBM கூட வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ வந்து ஜாப் கிடச்ச அப்புறம் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு மணி பே பண்ணால் போதும் அப்படின்னா என்கிட்ட மறுபடியும் தம்பி கேட்டால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சைட் இந்த சைட்டில் வந்து ஏமாற்ற மாட்டாங்கன்னு நினச்சி நான் வந்து ஓகேன்னு சொன்னேன்.
அப்போ வந்து ஒரு 3 hours கழிச்சு வந்து ஒரு இன்டர்வியூ கால் வந்துச்சு. எனக்கு அப்பயே வந்து ஒரு சின்ன டவுட், எப்படி 3 hoursில் வந்து டக்குன்னு ஒரு இன்டர்வியூ ஷெடியூல் பண்ண முடியுதுன்னு வந்து டவுட். ஒவ்வொரு கம்பெனியும் பண்ணி வந்து நிறையா கேண்டிடேட்ஸ் வந்து இன்டர்வியூ பண்ணிட்டுருப்பாங்க. பட் ஓகே, ஹெச்எல்னால நிறையா பேர் வந்து இருப்பாங்க, அதனால் வந்து இன்டர்வியூ டக்குன்னு வந்து பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes வந்து போச்சு. ஃபோன் கால்லேயே வந்து இன்டர்வியூ பண்ணாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 1 hour கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் லெட்டர்னு ஒரு காமெடி வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஆஃபர் லெட்டர் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு அது ஒரு ஃபேக்குன்னு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர் லெட்டர், இந்த ஆஃபர் லெட்டரில் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குங்கிறது வந்து பாருங்கள். யாராலும் ஹெச்எல் லோகோவோ இல்லை எந்த கம்பெனி லோகோவோ கூகுளிலேருந்து இந்த எடுத்து ஃபோட்டோஷாப் பண்ண முடியும். காமெடினு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பெரிய வாட்டர் மார்க்குன்னு சொல்லிட்டு ஹெச்எல்னு வந்து போட்டிருக்காங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜாப் சேலரின்னு சொல்லிட்டு 3.9 lakhs வந்து போட்டிருக்காங்க. 3.9 lakhsில் வந்து பார்த்திங்கன்னா 3,90,000 போட்டு லேக்ஸ் ஐஎன்ஆர்னு வந்து போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ், இந்த மாதிரி வந்து ஆஃப் லெட்டர் ஃபுல்லாக வந்து மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்போயும் எனக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே, இதுவும் வந்து ஏமாற்ற தான் செய்கிறாங்க அப்படின்னு. என் தம்பிக்கு வந்து இது கரெக்டாக ஸ்கேம்னு தெரில, பட் ஹெச்எல் ஆஃபரேஷன் வந்து கொஞ்சம் வந்து ஹாப்பியாக இருந்தோம். நான் சொன்னேன் இல்லை ஆஃபர்லாம் இல்லை, ஸ்கேம் தான் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆஃபர் கிடச்சிருச்சு அப்படின்லாம் வந்து நினச்சிட்டு அடுத்து வர ஜாப்லாம் வந்து ட்ரை பண்ணாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து எத்தனை பேரை ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான விஷயம். சம்பாதிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ வழி இருக்குது, அடுத்தவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறது வந்து கண்டிப்பாக அவசியமே கிடையாது. ஏன் இந்த மாதிரி ஜாப் விஷயத்தில் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு வந்து ஜாப் தேடிட்டு இருப்பாங்க, அதில் வந்து ஏமாற்றுறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து ஸ்கேம்னு தெரிஞ்சதுன்னே நான் என்ன பண்ணேன், சரி என்ன தான் பண்ணுறாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் சில மெசேஜஸ்லாம் அனுப்பினேன். எனக்கு வந்து அஃபிஷியலாக வந்து ஹெச்எல் ஹெச்ஆர்ட் வந்து மெயில் வரணும், அப்படின்னா தான் நான் பே பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொன்னேன். உடனே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமெயிலேருந்து அனுப்பாமல் நாக்ரிலேருந்து ஏதோ ஒரு ஐடியிலேருந்து அவங்க பேங்க் டீட்டெயில்ஸ் அனுப்பி இப்போ எனக்கு பே பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் கேட்டது ஹெச்எல் ஹெச்ஆர்ட் வந்து அஃபிஷியலாக வந்து எனக்கு ஆஃபர் லெட்டர் வரணும், அப்படின்னா நான் பே பண்ணுறேன்னு சொன்னேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிட்டு எனக்கு பே பண்ணுங்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரிசையாக வந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க, நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக ஏன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விடுறீங்க அப்படி இப்படின்னு மெசேஜ் ஒரு 7 calls. அப்புறம் வந்து நான் வந்து பிளாக் பண்ணிடு அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்படி உங்களை டார்ச்சர் பண்ணி யாரும் வந்து உங்களுக்கு ஆஃபர்லாம் வந்து வந்து வந்துலாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்களே தேடி போனாலே ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதில் யாரும் வந்து உங்களை வந்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னா ஜாப் கொடுக்கவே மாட்டாங்க. எப்போ வந்து ஒரு ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அப்போயே வந்து நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க, அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. எந்த கம்பெனி வந்து டெலிஃபோனிக் இன்டர்வியூ ஒரு கால் வச்சுட்டுலாம் வந்து யாரும் ஹையர் பண்ண மாட்டாங்க. நிறையா ஸ்டெப்ஸ் இருக்கும் இன்டர்வியூவில், அந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணணும். ஒரு ஆஃபர் லெட்டருங்கிறது ஒரு கம்பெனிகிட்டருந்து வரும்போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும், அந்த கம்பெனியோட பாலிசிஸ் என்னென்ன, அதில் நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், டெர்மினேஷன் ஆனால் நீங்கள் வந்து எத்தனை மந்த்ஸ் நோட்டீஸ் பீரியட் கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு ஆஃபர் லெட்டரில் வந்து ஃபுல்லாக இருக்கும். காம்பன்சேஷன் பிரேக் டவுன் இருக்கும். இந்த மாதிரி எதில் ஒன்று மிஸ் ஆனால் கூட அது வந்து கம்பெனியோட அஃபிஷியல் ஆஃபர் லெட்டர் கிடையாது. இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக நிறையா வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் தான் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஜாப் தெரிஞ்சீங்கன்னா நீங்களே வந்து போயிட்டு ஒரு கம்பெனியோட போர்ட்டலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அப்ரோச் பண்ணுங்கள், இல்லை வந்து டிஃப்ரெண்ட் வேஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். தயவு செய்து மீடியேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வந்து உங்கள் மணி தான் வந்து லூஸ் ஆகும். இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஜாப் ஸ்கேமில் வந்து மாட்டிருக்கீங்களா, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவு வந்துகளுக்கு அனுப்பினதற்கும் நன்றி. இந்த நாள் இந்நாளை அமைட்டும். மீண்டும் உங்கள் அடுத்த பிறகு சந்திக்கும் வரை உணர்ந்து பெறுவது ஸ்மார்ட் ஃபோன் தமிழ். நன்றி, வணக்கம்.